சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகள் மற்றும் இயக்குனர் தயாரிப்பாளர்கள் பற்றி தான் பெரும்பாலும் பேசப்பட்டு வருது. அவங்களையும் தாண்டி படத்தில் வேலை செய்கிற பணியாளர்கள், நடன இயக்குனர்கள், காஸ்டியூம் டிசைனர்கள் கூட பேசப்படுற அளவுக்கு பிரபலமாக இருக்காங்க. அந்த வரிசையில் கலா மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர் போன்ற பெண் நடன இயக்குனர்களுக்கு அடுத்ததாக பேசப்பட்டவங்க தான் சாந்தி மாஸ்டர். 90களில் பின்னணி டான்சராக இருந்து இப்போ சில படங்களில் நடன இயக்குனராக இருக்காங்க. முன்னணி நடிகர்கள் படத்தில் ஆரம்பத்தில் இருந்தே நடனம் ஆடியிருக்காங்க சாந்தி. சமீபத்தில் அவங்க கொடுத்த பேட்டி ஒன்றில் சினிமா அனுபவங்களை பற்றி பகிர்ந்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின்னலே ஜெமினி ஆயுத எழுத்து படத்தில் நடனம் ஆடினது தான் எனக்கு நல்ல பேர் கிடைச்சிது. பிருந்தா மாஸ்டர் மற்றும் கல்யாண் மாஸ்டர் கூட உதவி நடன இயக்குனராக பணியாற்றி இருக்கேன். பல படங்களில் வேலை செஞ்சோம் ரெண்டு பேரும். இதையடுத்து ஒரு சில காலம் சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 7 வருஷம் பிரேக் எடுத்ததுக்கப்புறம் என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க. இயக்குனர் மணிரத்னம் சார் தான் என்னை நடன இயக்குனராக படத்தில் அறிமுகப்படுத்தினார். 4000 பாடலுக்கு நடனம் ஆடி இருக்கேன். பல மாஸ்டர்கள் கூட பணியாற்றி இருக்கேன். நடிகர் விஜய் கூட நடனம் ஆடும்போது அவரை சைட் அடிப்போம். ஏன்னா விஜய் சார் அவ்வளவு அழகாக இருப்பார். தென்னிந்திய சினிமாவில் நம்பர் 1 நடிகர் விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாந்தி. நடிகர் சிம்பு கூட நடனம் ஆட டான்சர்ஸே பயப்படுவாங்களாம். அவ்வளவு எனர்ஜியான நடிகர் தான் சிம்பு. மல்டி டேலண்டராகவும் இருக்காரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நடன இயக்குனர் சாந்தி.